विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जानकी कांत स्मरण जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भजनम यत्र जायते पुरुषस्तमजम नित्यम व्रजामि शरणम हरिम यशिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसाम सर्वतो जयमंगलम। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। भक्तवात्सल्यजलधेः परमानंदरूपिनः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वंदे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देवी नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। मुनिगण नृपवर्य संकुलेन्तः सदसि युधिष्ठिर राजसूययेषां अर्हणमुपपेद ईक्षणीयः मम दृशिगोचर येष आविरात्मा। श्रीयपतियान परम கருணாமூர்த்தியான भगवान யோகேஸ்வரரான யோகீந்திரரான பரமதர்மிஷ்டரான பீஷ்மாச்சாரியார் யோகத்தினால சரீரத்தை விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஞ்சபாண்டவர்களை தர்மம் கேட்கறது ஒரு காரணமாக வைத்து அழைத்து வருகிறான் குருக்ஷேத்திரத்துக்கு. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது இறக்கிறது, இயற்கையால் இறக்கிறது, மர வியாதியினால் இறக்கிறது, இப்படி இல்லாமல் இருக்குது. ஆனால் மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமானது. அது எது அதில் மிகவும் உயர்ந்த வகை மரணம் அப்படிங்கிறது இரண்டு வகை மரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஒன்று வந்து தர்மத்துக்காகவும் தேசத்துக்காகவும் உயிரை விடுறது, தர்மத்துக்காக தேசத்துக்காக போராடி உயிரை விடுறது ஒரு வகை உயர்ந்த மரணம். அது துவாயும்பும் புருஷ வியாக்ரவு சூரிய மண்டல பேத்தி நவு அப்படின்னு விதுர நீதியில் விதுரர் சொல்கிறார். ரெண்டு பேர் தான் சூரிய மண்டலத்தை தாண்டி அன்னண்ட போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்கள்லாம் சூரிய மண்டலத்துக்குள்ளேயே மரணமாகி திரும்பி வந்துடணும். அதை தாண்டி வெளியில் இப்போ நாம் இருக்கிற கேலக்சியை தாண்டி வெளியில் போக முடியாது. நமக்கு ரெண்டு பேரால் அதை தாண்டி வெளியில் போயிடுவார்கள் அப்படிங்கும்போது ஒத்தர் வந்து இது மாதிரி உயிரை விடுறவர்கள், தர்மத்துக்காக உயிரை விடுறவர்கள். மற்றொன்று யார் அப்படின்னு சொன்னால் யோகத்தினால் சரீரத்தை தியாகம் பண்ணுறவர்கள் அப்படிங்கிறார். யோகத்தினால் சரீரத்தை தியாகம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா கீழேந்து அந்த
மூலாதாரத்திலேருந்து நம்மளுடைய சக்தியை எழுப்பி குண்டலினி சக்தியை எழுப்பி சுஷும்னா நாடி வழியாக இட பிங்களேங்கிற நரம்புகளுக்கு மத்தியில் இதை கொண்டு வந்து சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்த ஆஜ்ய அப்படிங்கிற சக்கரங்கள் இதை பேதிச்சுன்னு போகணும். இதை 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 வந்து புலந்துன்னு போகணும். அது அப்படி உடைச்சுன்னு போகணும். போயிட்டு சகஸ்ராரம் பரியந்தம் போகும். அது ஒரு நிலை. சகஸ்ராரத்தையும் பேதிச்சுன்னு மேலே போகிறது அப்படிங்கிறது மோக்ஷம். அதுதான். ஏன்னா அது வரத்தே அப்படி தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் பிறக்கிறதே பார்த்தோம்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் குலகுலன்னு இருக்கும். அதனால தான் பிராம்ம ஹிந்து தர்மத்தில் பிராமணன் இல்லை, இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கணும். இந்த இப்போ எனக்கு வந்து லேசாக வழுக்க விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தேன்னா இந்த இடத்த க்ஷவரம் பண்ணி விட்டுருப்பா. இப்போ ஒரு ஃபேஷன் என்னென்னா இப்படி சேர்த்து குடுமி வச்சுக்கிறது. அது குடுமையே கிடையாது. அது இந்த இடம் க்ஷவரம் பண்ணியிருக்கணும், இந்த இடம் ஓப்பனாக இருக்கணும். அந்த இடத்துல குழந்தை பிறந்த குழந்தைய தொட்டு பார்த்தோம்னா குலகுலன்னு இருக்கும். அந்த வழியாக தான் பிராணன் வர்றது. திரும்பி போகிறதே அந்த வழியாக போனால் தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது யோகமாக யோகாபியாசத்தினால் பண்ணணும். அதை ஸோ பிரஜையோடு உட்கார்ந்துட்டு யோகத்தினால் இந்த சக்தியை எழுப்பி சக்கரங்களை பேதிச்சுன்னு மூளை மேலே போகிறதே டொப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அது சன்னியாசிகளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அப்படி உயிரை விட்டவாலும் உண்டு. அவளுடைய சமாதியில் அவள் அப்படியே உட்கார்ந்த நிலையில் வச்சுக்கிட்டு படுத்த நிலையில் வைக்க மாட்டாள். குழியை வெட்டி வைக்கும்போது உட்கார்ந்த நிலையில் வச்சுட்டு அந்த தலையில் வந்து தேங்காய் உடைப்பாள். கவனிச்சதுலாம் தெரியும். அந்த இடம் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி அந்த யோகத்தினால் சரீரத்தை விடக்கூடிய பீஷ்மாச்சாரியால் பார்க்கணும். அது பகவானுக்கே அது மாதிரி உள்ளவர்களை சரபங்கரை பார்க்கணும்னு பகவான் வந்தான். ராமாயணத்தில் தேடின்னு வரான் சரீர சரபங்கரும் ராமனை பார்த்து இந்திரன் முன்னாடியே இந்திரன் கூப்பிட்டான். இந்திரன்ட்ட வரலேன்னு சொல்லிட்டார். பிரம்மலோகம்தான் போகணும்னு அவருடைய தபஸு. ராமர் வந்தவுடனே இந்திரன் வந்து கூப்பிட்டான், நான் வரலை அப்படின்னா ஏன்னு கேட்டார். பிரம்மலோகம் நகச்சாமி துவாம் அதிருஷ்டுவா பிரியாதிதியும் துவாம் ந திருஷ்டுவா. உன்னை பார்க்காம பிரம்மலோகம் நகச்சாமி, நான் போகமாட்டேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ராமரை பார்த்துட்டு ராமர் பார்த்துட்டே இருக்கிறதேவே யோகத்தினால சரீரத்தை விட்டுட்டு போனார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். எப்படி அவரை பார்க்க போனாலும் அது மாதிரி பீஷ்மாச்சாரியால் பகவான் பார்க்க வந்தால் பீஷ்மாச்சாரியால் பகவான்கிட்ட தன் மனசை சமர்ப்பணம் பண்ணி எல்லா வகையான பகவத் ஸ்வரூபத்தையும் தியானத்தினால் ஆகர்ஷணம் பண்ணி அதை அனுபவித்து பேசுகிறார். ஒவ்வொரு லீலை கிருஷ்ணாவதாரம் தான், மற்ற அவதாரங்களை பற்றி பேசவே இல்லை. இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே பல லீலைகள். அதுலேயும் பகவான் வந்து பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்காக தேர ஓட்டினது அது திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்புறம் கோபிகைகளுடைய ஒரு நிலை எனக்கு வரணுங்கிறார். கோபிகைகள் மாதிரி நானும் ஆகணும், உன்னை பற்றி பேசிந்து உன்னை பற்றி நினச்சிருந்து உன்னோட சேட்டைகளை பண்ணிட்டு உன் ஸ்மரணையிலேயே அவள் வாழ்ந்தாளே கிருஷ்ணா, அந்த பக்தி எப்படி வரும்னு கேட்குறா. நாரத பக்தி சூத்திரத்தில் பக்தினா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும்போது சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபான்னு ஆரம்பிக்கிறார். அது அன்பு வடிவமானது, செயல் வடிவமானது இல்லை அப்படிங்கிறார். அதை செயல் வடிவமாக எந்தெந்த இடத்துல சொல்கிறோம் அப்படிங்கிற இடம் வரும்போது கதாசு அனுராகா பூஜாதிஷு அனுராகா கதாதிஷு அனுராகா இப்படிலாம் சில விஷயங்கள் பின்னாடி சொல்ல போகிறார். பூஜை பண்ணுறதில் நமக்கு ஈடுபாடோடு பண்ணுறமே அதுதான் பக்தின்னு பேருங்கிறார். இது சாண்டில்யர் சொன்னார். கதையில் நம்ம ஸ்ரத்தையாக கேட்குறமே அதுதான் பக்தி அப்படின்னு பராசரியர் சொன்னார். நாம அவர் சொல்கிறது தான் பக்தி அப்படின்னார். அப்படிங்கும்போது நாரதர் தன் அபிப்பிராயத்தை சொல்கிறார். என்னோடய அபிப்பிராயம் இவாள்லாம் இதெல்லாம் பக்தின்னு சொன்னால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, யதா விரஜகோபிகானாம்னா கோபிகைகள் மாதிரி வாழறது தான் பக்தின்னா. என்ன இப்போ நாம் பூஜை பண்ணுறோம், ஜெப பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், இதெல்லாம் பக்தின்னு தான் சொல்கிறோம்.
பூஜை பண்ற காலத்துல பக்தி, ஜெபம் பண்ற காலத்துல பக்தி, பாராயணம் பண்ற காலத்துல பக்தி, பஜனை பண்ற காலத்துல பக்தி, பக்தி பண்றோம். கதை சொல்ற காலத்துல பக்தி பண்றோம், கதை கேட்குற காலத்துல பக்தி பண்றோம். அப்படின்னா மிச்ச காலங்கள்லாம் பக்தி பண்ணலேன்னு அர்த்தம். ஒன்றும் அப்போ இந்த காலங்கள்லாம் பகவானுக்கு, மிச்ச காலங்கள்லாம் உனக்கு அப்படின்னு வாழ்க்கையை பிரிச்சிருந்து தான் ஆயிடுறாரு. அது பேர் பக்தி கிடையாது. எதை பண்ணினாலும் பகவானுக்காகவே பண்ணுறது, எதை பண்ணினாலும் பகவான் நான் பகவானுடைய நினைவோடையே பண்ணுறது, அதுக்கு தான் பக்தின்னு பேர். அது எது மாதிரின்னா, யதா விரஜகோபிகா நாம் லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாக கிருத்தம் அனுகிருத் கிருதவத்ய உண்மதாந்தாக பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்யா. இப்படியே பகவான் மாதிரியே பகவத் ஸ்மரணையோடு பகவானுக்காகவே எல்லாம் செஞ்சு, பகவானை பற்றியே பேசி, பகவானை பற்றியே நினச்சி, பகவான் மாதிரியே சேஷ்டைகளை பண்ணி வாழ்ந்தார்களே அவர்களவோ பக்தர்கள். தன் மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா அப்படின்னு ராசக்கிரீடையில் சொல்கிறார். அதே நிலையிலிருந்து அவர்கள் பாடினார்கள் அப்படின்னு தான் ஜெயதி தேதிகம் அப்படின்னு ஆரம்பம். எப்படி பாடினார்கள் அதேங்கிறத சொல்கிறார்கள். அதை வெறுமனை உட்காந்து தாளம் போட்டு பாடலை. அது மாதிரியே பகவான் இன்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டே தான் அவர்கள் பாடினது. அது மாதிரி உள்ளது தான் வாழ்க்கை. அந்த ஒரு பாவம், அந்த ஒரு பிரேம, அந்த ஒரு அனுபூதி எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கடைசியில் ஆச்சரியமாக பகவான் ராஜசூய யாகத்தில் தரிசனம் கொடுத்த காட்சியையும் பிரார்த்திக்கிறார். முனிகன் என்றுபவர் சங்குலேந்த சதசியுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அருகணம் உபபேத ஈக்ஷணீய மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. அப்படியே மனசு நிறைஞ்சிருக்கு, கண்ணு நிறைஞ்சிருக்கு. எந்த காட்சியில் அப்படின்னா, யுதிஷ்டிரர் பண்ணின ராஜசூய யாகத்தில் கடைசியில் மாத்தியந்தியன சவனத்தில் அக்ர பூஜைன்னு பேர். முதல் பூஜை யாருக்கு பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே ரெண்டு விதமாக இருக்குது. அந்தர்வேதி பகிர்வேதின்னு யாகத்தில் சம்மந்தப்பட்டவா இருக்கா சம்மந்தப்படாதவா இருக்கா. அதில் முதல் மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த அனுசரித்து தான் இன்றைக்கி கோவிலெல்லாம் பண்ணுறோம். ஒரு யாகம் மாதிரி திருவிழாவை பண்ணிவிட்டு முடித்தோடனே முதல் மரியாதையில், அதுக்கு தானே இன்றைக்கி சண்டை கண்டையெல்லாம் நடக்கிறது. இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தெல்லாம் சண்டை நடக்கும். இல்லை சில குடும்பத்துக்கு தான், சில பேருக்கு தான், சில நபருக்கு தான் அப்படிலாம் வச்சுப்பா. அது ஒரு காலத்தில் தர்மத்தினால இருந்தது. இப்போ வந்து பதவியினாலையும் பணத்தினாலையும் அதிகாரத்தினாலையும் அயோக்கியத்தனத்தினாலையும் இருக்குது. அப்படிலாம் பண்ணினதுனால பகவான் ஏற்று விட்டான்னு அர்த்தமாக என்ன? பூஜை பண்ணுறாரு என்ன மிரட்டி நீ மரியாதையை வாங்கிக்கலாம். பகவான் ஒத்துக்கணுமோனும், உனக்கு பக்தி இருந்தால் தான் பகவான் ஒத்துப்பான். நீ என்ன கைங்கரியம் பண்ணாயா, நீ என்ன வந்து பகவானுக்கு கோவில் கட்டினியா, இல்லை கும்பாபிஷேகம் பண்ணியா, இல்லை நீ வந்து நித்திய பூஜைக்கு தர்மங்களை சொத்துக்களை எழுதி வச்சியா, என்ன பண்ண நீ திருநாவுக்கரசு நாயனார் மாதிரி உழவார பண்ணி பண்ணியா? ஒன்றுமே பண்ணாமல் பூர்ணகுமத்தையும் பரிவாரத்தையும் கட்டினதுனால ஊரை வேணால் ஏமாத்தலாமே தவிர பகவான் அதை ஏற்றுனான்னு சொல்ல முடியாது. உண்மையாக ஒரு காலத்தில் இது மாதிரி தர்மங்களை யார் பண்ணுறாலோ அந்த குடும்பத்துக்கு, அதில் சம்மந்தப்பட்டவாளுக்கு முதல் மரியாதைன்னு பண்ணுவாள். இது வந்து யாகத்தில் வந்ததான ஒரு பழக்கம்தான். எல்லாமே யாகத்தோட பழக்கம்தான் பெரும்பாலாமே. இப்போ தலையிலெல்லாம் இப்போ வந்து ஒரு விரதத்தும் போது தலை கட்டிக்கிற மத்தையில் இன்றைக்கி சீக்கியர்கள்லாம் கட்டிக்கிறாளே, அது என்ன தீக்ஷைன்னு அர்த்தம். ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுவோங்கிறதுக்கு தான் அந்த தலையில் தலப்பாக கட்டிக்கிறது. ஒரு விரதத்தின் போது அதை கட்டிக்கணும்னு எங்கே சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்தில் தான் சொல்லியிருக்கு. யாகத்தில் அஞ்சு நாளும் கட்டின்னு இருப்பா தலையில், தலையில் முண்டாசு மாதிரி கட்டின்னு தான் இருக்கணும். அதை அதுக்கு ஒரு தீக்ஷைன்னு பேர். அது இப்படி முண்டாசு மாதிரி கட்டி இப்படி பின்னாடி வேற தொங்கும். அது தீக்ஷ நியமத்தில் இருக்கக்கூடிய தீக்ஷிதனை பார்த்தா தெரியும். அது பெரும்பாலான பழக்கங்கள் நமக்கு யாகத்திலேருந்து தான் வருது. இன்றைக்கி கடைபிடிக்கிறதெல்லாம் எஜமான்னு ஒரு பெரிய ஆளை பார்த்து சொல்கிறதே யாகம் பண்ணினவன் எஜமான் அப்படிங்கிற சம்பிரதாயத்தில் தான். அது மாதிரி இந்த முதல் மரியாதைங்கிறது யாகத்துலேருந்து வந்தது தான். இதை யாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரத்தே யாகத்தில் எத்தனையோ மகரிஷிகள்லாம் கலந்துட்டுருக்கா, வெளியில் எத்தனையோ பேர் இருக்கா, குடும்பத்தில் உள்ளவாளா வாழ இதெல்லாம் கேட்குறதே கடைசியில் பீஷ்மாச்சாரிய அளவையே கேட்டுள்ளான்ட்டார் தர்மபுத்திரன். ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாள், எந்த இடத்துலையுமே டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்க தானே இருக்கும். பீஷ்மர் சொன்னார்,
இதில் என்ன சந்தேகம், முதல் மரியாதை பகவானுக்கு தான் பண்ணணும்னா என்ன காரணத்தினால, என்ன பகவான்கிற காரணம், ரெண்டாவது காரணம் இந்த யாகமே அவன் இல்லைன்னா நீங்கள் பண்ணியிருக்கவே முடியாது, ஜராசந்தனெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்ல, பகவானுடைய மகிமைகளின்னு சொல்ல, சகதேவனும் அதை அங்கீகாரம் பண்ண, பகவானுக்கு முதல் மரியாதை பண்ணுறதே தான் சிசுபாலன் வந்து பொறாமையினால் பல விதமாக பேச, அதன் பிறகு அவனை பகவான் சக்கராயுதத்தை தட்டி அவனை வதம் பண்ணினான். அதன் பிறகு பகவானை உட்காத்தி வச்சு புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி சால்வையை போற்றி பகவானுக்கு தலையில் கிரீட்டம் வச்சு தூபோபகாரங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு பெருசாக உபச்சாரங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு முன்னாடி நெடுஞ்சான் கட்டையா தீட்சிதரான அந்த தர்மபுத்திரரும் தீட்சித பத்னியான திரௌபதியும் நமஸ்காரம் பண்ணுறா. தர்மபுத்திரர் வயசில் பெரியவர், ஆனால் நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளாக இதுதான் ஆசை மனசில், இதனால தான் கோபம் வந்தது அவனுக்கு சிசுபாலனுக்கு. அவன் என்ன கேட்டான்னா, நீ எந்த விதத்தில் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை பண்ணின, முதல் மரியாதைக்கு உரியவன் கிருஷ்ணன் எந்த விதத்தில் நீ தீர்மானம் பண்ணின, இவனை வந்து யாகத்தில் ரித்விக்கா கொண்டையா, இல்லை வெளியில் உள்ளவனா, இல்லை இவன் மகரிஷியா பிரம்மரிஷியா, இல்லை உங்கள் குடும்பத்தில் பெரியவனா, இல்லை இந்த தேசத்தில் உள்ள க்ஷத்திரியர்களுக்குள்ள உயர்ந்த குலமா, எதுவுமே கிடையாதுடா, அவன் ஒரு யாதவன்னாவும் திருட்டு பையன்னாவும், அவனோட குலமும் நம்மளை விட கீழே உள்ளது, அவனோட செயலும் சரியான செயல் கிடையாது, ஏதோ யாதவன்ல புத்திசாலி யாதவன், அவனை கொண்டு முன்னாடி வச்சுண்டு நீ பண்ணின அப்படின்னா, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாதிரி, இது என்னடா மரியாதை இது, இப்படிலாம் கொச்ச கொச்சையாக பேசுகிறான் சிசுபாலன். இது ஒன்று ரெண்டு தான் சொன்னேன்னா, கேட்பார் செவி சுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படிங்கிறார் ஆழ்வார் சொல்லும்போது, அதுக்கு அது கொடுத்து கேட்க முடியாது, அது மாதிரி பேசுகிறான். அப்புறம்தான் பகவான் வதம் பண்ண, அதன் பிறகு ஆச்சரியமாக தீபாராதனை பண்ணி எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி எல்லாரையும் வச்சுருந்து தன்னை எல்லா ராஜசூ யாகம் பண்ணினவனுக்கு எல்லா ராஜாக்களும் நமஸ்காரம் பண்ணணும், எல்லார் நமஸ்காரத்தையும் நாம் ஏற்றுண்டு நம் நமஸ்காரத்தை பகவானுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் தர்மபுத்திரருடைய சங்கல்பம். அதுபடி பண்ணினார். அந்த காட்சி ஆனந்தத்தை பார்த்து, அது என் கண்ணை விட்டே மறையல்ல கிருஷ்ணா, அருகன உபவேத ஈக்ஷணியா மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. நீ நினச்சிருந்தா சூதாட்டத்தை அழிச்சிருக்க முடியாதா, பஞ்சபாண்டவர் சூதாட்டத்தை நிறுத்தியிருக்க முடியாதா, பஞ்சபாண்டவர்களுக்குள்ள சண்டவராக பார்த்துருக்க முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்பார். க்ஷிதிபரமவரோபித்தும் குருணாம் ஸ்வசவனவைவா சிஜதக்ஷவம் சவன்ஹிம் தமிமம் அகமனு விரதார்த்தி ஹாங்கரிம் ஹிருதிபரிரப்ய ஜஹாமி மர்தனீடம். நீ வந்ததே பூபார நிவர்த்திக்காக, அப்படி இருக்கிறதே அது எப்படி உண்டாகணும் அப்படின்னா அதுவாக உண்டாகணும். அது மாதிரி எப்படின்னால், இந்த மூங்கில் இருக்குது பாருங்க, காட்டில் மூங்கில் காடுகள் இருக்கும், இந்த மூங்கில் காடுகளில் எல்லாம் முத்து கணக்காக மூங்கில் வளர்ந்துடும், வளர்ந்து எல்லாம் முத்தி போயிடும், முத்தி போனால் என்ன ஆகும்னால் காற்று நல்லது மாதிரி நல்ல காற்று காலம் வரத்தே, வெய்ய காலம் முடிஞ்சோடனே ஒரு காற்று காலம் கிளம்பும், இந்த காற்று அடிக்கிற சமயத்தில் பார்த்தா ஒன்றோட ஒன்று இப்படி உரச ஆரம்பிச்சிடும், இப்படி தேஞ்சி 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 ஒரு சமயத்தில் அது ஃபயர் ஆகிடும், ஒன்றோட ஒன்று உரைச்சியே தீ பிடிச்சிருக்கும், தீ பிடிச்சிருந்தால் பெருசாக எரிஞ்சு அந்த மூங்கில் காடுகளை அழிஞ்சு போயிடும். அது மாதிரி இவாளுக்குள்ளேயே பொறாமையை உண்டு பண்ணி சூதாட்டம்னு ஆரம்பிச்சிது. சூதாட்டத்தை நிறுத்திருக்க முடியாத, பின்னாடி யுத்தத்தை நிறுத்திருக்க முடியாத, இதே விதுரரே கேட்குறார். பகவான் தூதுக்கு வந்தபோது விதுரர் வீட்டில் பகவான் கஞ்சியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறதே விதுரர் சொன்னார், இப்போ நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டார். தூதுக்காக என்னார், எனக்கு வரவே நீ வந்ததே எனக்கு பிடிக்கல கிருஷ்ணான்னா. ஏன் விதுரா அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். உன் மகிமை தெரியாதவன் ஆச்சே துரியோதனன், இப்போ நீ வந்து சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அது எப்படி நடக்கிறேன், எனக்குன்னு தனி விருப்பு, ஒரு காலத்தில் இப்படி ஒரு சமூகத்துக்கு பெரியவர்களுக்கு குடும்பத்துக்கு கட்டுப்படுறதுங்கிற பழக்கங்கள்லாம் உண்டு, அப்படி தான் குழந்தையெல்லாம் இருந்தார்கள்,
அப்படிதான் வளர்க்கணும் குழந்தைகளை. நமக்கு தனி விருப்பு வெறுப்புங்கிறதெல்லாம் இருக்கலாம். சுயநலம் பொதுநலம்னு வரதே பொதுநலத்துக்காக சுயநலத்தை விட்டு கொடுக்கறது தான் தர்மம். அப்படி தான் நம்ம வாழ பழக்கணும் குழந்தைகளை. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், என்னோடய இஷ்டந்தான், என் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. அதெல்லாம் மிருகத்தனமான வாழ்க்கைன்னு பேர். விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை, மனிதத்தனம் அப்படிங்கிறது. இவன் விட்டே கொடுக்க மாட்டானே கிருஷ்ணா, நீ சொன்னால் அவன் கேட்க மாட்டானே. சொன்னால் கேட்காமல் போகிறான்னா நீ வந்து உன்னோட கௌரவத்தை குறைச்சிக்கலாமா? எனக்கு அதனால் இஷ்டம் இல்லை, நீ வந்ததே பிடிக்கல எனக்கு. பகவான் சொன்னார், இப்பாரு விதுரா, நாளைக்கு மகாபாரதம் சொல்கிறவா பாகவதம் சொல்கிறவா, பகவான் அவதாரம் பண்ணி பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்தபோது கூட இருந்தாரே, அவர் நினச்சிருந்தா அந்த சண்டையை தவிர்த்திருக்க முடியாதா, தடுத்திருக்க முடியாதான்னு கேட்கக்கூடாது. பின்ன அவர் முயற்சி பண்ணினார், நேர பேச சொன்னார், அவர் சொல்லியுமே துரியோதனன் கேட்கல அப்படிங்கிற ரீதியில் தான் கதை அமையணுமே தவிர, நான் முயற்சி பண்ணலை அப்படின்னு அமையக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ பகவானுடைய சங்கல்பமே அதுதான். துஷ்டர்களான அது ஏன்னா பூபார நிபர், பூபாரங்கிறது என்ன பின்னாடி தசமஸ்கரணத்திலே சொல்ல போகிறார். பூமியில் திருப்த நிருபவியாஜ தைத்தியானீக சதாயுதைஹி ஆக்கிராந்தா பூரிபாரேன பிரம்மாணம் சரணம் எய்யவுன்னு கிருஷ்ணாவதார காரன் சொல்லும்போது பூமி தேவியானவள் பூபாரம் தாங்காமல் பிரம்மதேவனை முன்னிட்டு பகவான்கிட்ட முறையிட்டாள் அப்படின்னு. பூமிக்கு பாரம்னா மலைகளா, பெரிய மரங்களா, இல்லை பெரிய பெரிய கட்டிடங்களா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் பாரமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி பூமியில் இருக்கிறது. அதெல்லாமே இப்போ ஒரு பில்டிங் கட்டுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புதுசாக பூமியில் வெயிட்டு ஏற்றலை, ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய செங்கல், மண், கல், சிமெண்ட்டு, இரும்பு எல்லாம் ஏற்கனவே பூமியில் இருக்கிறது தான். நீங்கள் என்ன செவ்வாய் கிரகத்துலேருந்து சிமெண்ட்டை கொண்டு வந்தால் கட்டுறேன் இல்லையே, இங்கே உள்ளது தானே எல்லாமே. அப்போ இது எப்படி பாரமாகும்? ஒரு மில்லி கிராம் கூட எக்ஸ்ட்ரா நாம் பூமிக்கு பாரத்தை வெயிட் பண்ண முடியாது. அப்போ பூமி பாரம்னு சொல்கிறது என்ன? என்ன அதர்மிஷ்டர்களான அகங்காரிகளான அயோக்கியர்களான ராஜாக்கள் இருக்கார்களே, அவர்கள் தான் பூமிக்கு பாரமே. ஏன்னா பூமிக்கு அவர்கள் பர்த்தாக்கள், கணவன்கள். நல்ல கணவனாக அமைஞ்சுட்டா அவன் பாரமாக நினைக்க மாட்டாள் மனைவி. நல்ல கணவனாக இல்லைன்னா அவனை பாரமாக நினைப்பார், சுமையாக நினைப்பார். அதுபோல் பூமி நினைப்பலாம் நல்ல ராஜாவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுமையாக நினைப்பாள் பூமி. அது மாதிரி உள்ள ராஜாக்களை, திருடர்களை, அயோக்கியர்களை அழிக்கணும். எப்படி அழிக்கணும்னால் அவர்களுக்குள்ளேயே சண்டையை உண்டாக்கி அழிச்சுடணும் அப்படிங்கிற ரீதியில் தான் நீ வந்திருக்க. ஹிருதி பரிரப்ய ஜஹாமி மத் கிரீட்டம். ஒரு அடுத்தது கடைசியில் சொல்கிறார், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ரீதியில் நீ பிரகாசிக்கிற. தமிமம் அகம் அஜம் ஷரீரபாஜ ஹிருதி ஹிருதி திருஷ்டி தமாத் கல்பிதா நாம் பிரதிதிருஷமிவ நைகதார்த்தமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோகா. அது எது போல அப்படின்னு சொன்னால், பியூர் அத்வைதம். ஒரு சூரியன், அந்த சூரியன் உதயமாகி ஒலிக்கும்போது பிரகாசிக்கும்போது கீழே பல இடங்களில் பலவிதமான ஜலங்கள் இருக்குது. குட்டையில் இருக்குது, குளத்தில் இருக்குது, கணத்தில் இருக்குது, குடத்தில் இருக்குது, பாத்திரத்தில் இருக்குது, தாம்பாளத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா அந்த ஜலத்திலையும் பார்த்தா சூரியன் தெரிவா. அது மாதிரி பல ஆத்மாக்கள் ரூபமாக சரீரத்தில் தெளிஞ்சாலும் இருக்கிறது ஒரு சூரியனுங்கிறது தான் உண்மை போல. ஒரே பரமாத்மா அப்படிங்கிறவன் தான் பகவான். ஆனால் அப்பேற்பட்ட பகவானை அந்த துவைத பாவத்தையும் மோகத்தையும், உலகமே துவைத்தமாக இருக்குன்னு நினைக்கிறது தான் மோகமே. நான் வேறே, உலகம் வேறு, நான் வேறே, பிரபஞ்சம் வேறு, நான் வேறே, அவன் வேறு, நான் வேறே, பகவான் வேறு அப்படிங்கிறது மோகம். அதுதான் துவைத்தம்ங்கிறது. இது முட்டாள்தனமான மதி மயக்கம் தானே. பகவானே நான் தானே. அசாவாதித்யோ பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி பிரம்மீவாகமஸ்மி அப்படின்லாம் சொல்கிறமே சந்தியாவந்தனத்தில். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறோம், நாமே தான் பிரம்மம் அப்படிங்கிறோம்.
இந்த நிலை எப்ப சித்திக்கிறதோ அவன் தான் பூர்ண ஞானி ஆகிறான். அந்த பாக்கியம் எனக்கு அவனால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பீஷ்மாச்சாரியால் கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விருத்திபிகி ஆத்மன்யாத்மானமாவேஷ்ய சோந்தஸ்வாச உபாரமது. பகவானை பற்றி வாக்குனால் பேசி, பகவானை கண்ணுனால் பார்த்து, பகவானை மனசுனால் நினச்சி பல ரூபத்தை தன் ஆத்மாவை ஆத்மனி ஆத்மானம் ஆவேஷ்ய அப்படிங்கிறார். தன் ஆத்மாவை கொண்டு போய் பகவானோட கலக்கிறார் யோகத்தினால. அப்படி யோகத்தினால அப்படி சரீரத்தை சொச்சந்த மிருத்யுன்னா பீஷ்மாச்சாரியாளுக்கு. அவர் எப்போ உயிரை விடணும்னு நினைக்கிறாரோ அப்போ உயிரை விடலாம் அப்படின்னா அவப்ப அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படி சரீரத்தை பகவானை பார்த்துட்டே சரீரத்தை விட அப்படியே பகவான் மயக்கமாயிட்டார். அந்த தியானத்தினால் அப்படி கட்டி போட்டுவிட்டால் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு பகவானுக்கு அந்த மயக்கம் தெளியறதுக்கு. அப்புறம் பந்துக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா பெரிய சூரியனுங்கிற பீஷ்மாச்சாரியாளுங்கிறவ இன்றைக்கி ரொம்ப ஞானத்தோட கர்ம வீரராக பிரகாசிக்கிறவாள் பீஷ்மாச்சாரியால். எங்கள் தாத்தா சொல்லுவார் ராஜாஜியை பீஷ்மாச்சாரியால் மாதிரி அப்படின்பார். அத்தனை ஒர்க்க பண்ணிவிட்டு இந்த தேசத்துக்காக கடைசியில் சனாதன மார்க்கத்தில் வந்து தாத்தாவோட இருந்து பக்தி மார்க்கத்தோடு அந்த பஜகோவிந்த எம்எஸ் பாடுறதே பார்த்தேன்னா ஒரு சின்ன கீச்சு குரலில் ராஜாஜி குரலும் பின்னாடி வரும். பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படிங்கிற அந்த வார்த்தை வரத்து ராஜாஜியோடதும் கூட வரும். அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் திரும்பினவர். அது மாதிரி சில பேரை பற்றி சொல்லும்போது தாத்தா சொல்லுவார் பீஷ்மாச்சாரியால் மாதிரி அப்படின்னு. ஏன்னா அது மாதிரி உன்னூத்தருக்கு உதாரணம் சொல்கிற மாதிரி வாழ்ந்தவர் பீஷ்மாச்சாரியால். தஸ்ய நிர்ஹரணாதீனி சம்பரே தஸ்ய பார்கவா யுதிஷ்டிர காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ பவத்து. பீஷ்மாச்சாரியாளுக்கு பௌத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால புள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை புள்ளை முன்னாடி காலமாயிட்டான்னா பேரன்தான் பண்ணணும் சாஸ்திரங்களில் கர்மாக்கள். அவன்தான் புத்திரன் ஆகிறான். அந்த ஸ்தானத்தில் பீஷ்மாச்சாரியாளுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணினார் சொல்லிவிட்டு, அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் எல்லாரும் வருத்தப்பட்டு பீஷ்மரை பற்றி பேசிகிட்டே இருக்கு. அங்கேருந்து பகவான் இவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கலம்பல்ல அமந்திய சாப்பியனுஜாத்தா உஷித்வா ஹாஸ்தினபுரே மாசாங்கதி பயான் ஹரிஹி சுஹ்ருதாஞ்ச விசோகாய ஸ்வசுஷ்ட பிரிய காமியா. பகவான் சாதாரணமாகவே ஹஸ்தினாபுரம் வந்தால் கிளம்ப மாட்டார். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு உற்சவம், ஒரு பண்டிகை அப்படின்னா முன்னாடி வந்துடுவார், பின்னாடியும் கொஞ்ச நாள் கழித்து தான் கிளம்பி போவார். இப்போ கடைசியில் இவாளெல்லாம் விட்டுட்டு பகவான் கிளம்ப போகிறான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலம் இருந்து அவர்களெல்லாம் ஆஸ்வாசப்படுத்தி சமாதானப்படுத்தி ஆமந்திர சாப்பியனுஜாத்தா பரிஷ்வத்யாபிவாத்யதம் அருரோகரதம் கைஷ்சித்து பரிஷ்வக்தோபிவாதிதா. அவர்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு பகவான் நமஸ்காரம் பண்ண வேண்டியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணிண்டு தர்மபுத்திரருக்கு நமஸ்காரம் பண்ணினான். பீமனும் அர்ஜுனனும் பகவானுடைய சகவயஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் பீமனை பகவானை கட்டிண்டால் சகதேவனும் நகுலனும் பகவானை நமஸ்காரம் பண்ணினான். எல்லார்ட்டையும் விடை பெற்றுண்டு பகவான் கிளம்புறான். கிளம்பினால் ஹஸ்தினாபுரம் வழியாக இந்திரபிரஸ்தம் வழியாக போகிறதே அங்கே இருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் அழறான். பொதுவாக வெளியில் கிளம்பி போகும்போது ஒருத்தர் உறவினர்கள் கிளம்பி போனார்கள்னால் அழக்கூடாது, கடைசியில் தான் அழுகுங்கிறது. அழுதுண்டு கீழே விழணும் அப்படிங்கிறது கடைசியில் தூக்கின் போகிற பற்றியெல்லாம் வீட்டை விட்டு அப்போ தான் அழுதுன்னு கீழே விழணும். சாதாரணமாக வெளியில் போகிறதே முன்னாடி கண்ணீர் கண்ணீர் விட்டு எல்லாம் பண்ணலாம். கிளம்புற சமயத்தில் ஒத்தரை ஒத்தரை பார்த்து அழுதுன்னு கல பிரியக்கூடாது. நிருத்தியதன் உத்கல பாஷ்பௌ ஔத்கண்டியா தேவகி சுதே நிர்யாத்யகாரோ பத்ரம் இது சாத் பாந்தவஸ்திரியா. இப்படி கிளம்பும்போது அழறது சகுனம் இல்லை அப்படிங்கிறதுனால நிரியாத்யகாரான் நோபத் பத்ரம்
இது பத்திரம் இல்லை மங்களம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர்கள்லாம் தன்னுடைய துக்கத்தை அடக்கிண்டு கண்ணீர் வராமல் பார்த்துட்டார்கள். பாண்டவ அந்த பந்துக்கள்லாம் பகவான் வெளியில் வரான், அங்கே உள்ள பெண்கள்லாம் சொல்கிறார்கள், சவைக்கிலாயம் புருஷ புராதனஹ ஏக ஆசீன விசேஷ ஆத்மனி அக்ரே குணேப்யோ ஜகதாத்மனீஸ்வரே நிமீலிதாத்மன்னிசி சுப்த சக்திஷு. இது இவர் போராதே தேரில், இவர் யார் தெரியுமா, இவர் தான் இந்த ஜகத்துக்கு மூலமாக உள்ளவர், இவர் தேர்ந்து தான் இந்த பிரகிருதியானது கிளம்பினது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய செயல்கள்லாம் இவரோடது, இவர்கிட்ட தான் பிரளயத்துக்கு முன்னாடி ஜீவன்கள் எல்லாமே லயிச்சு இருந்தது, முக்குணமான மாயை அப்படிங்கிறது இவருடைய சக்தி தான். பின்னாடி பிரளயம் ஆயிடுத்துன்னா அதன் பிறகு ஏக்கமாக மிச்சம் இருக்கிறோம் இவர் தான் அப்படின்னு பரமார்த்தம தத்துவத்தை, பரம வேதாந்தத்தை கிராமத்து ஜனங்கள் தேரில் போகிற பகவானை கை காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்கான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் அதுதான் விசேஷம். யாரோ போகிறாரே யாருன்னு தெரியல அப்படின்னு இப்போ கோவிலில் பார்த்தாலே நமக்கு பகவானை பகவான்னு பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அவதார காலத்திலேயே பகவானை பகவான்னு பார்த்து பிரமித்தவர்கள், அந்த மகிமை தெரிஞ்சவர்கள், இவர் தான் பகவான். சவா அயம் சக்கியனு கீத சத்கதா வேதேஷு குஹ்யேஷு சகுஹ்யவாதிபிஹி ஏக ஈசோ ஜகதாத்மலீலயா சிஜத்யவத்யத்தின தத்ர சஜ்ஜதே. இவர் தான் எல்லா வேதங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவராக இருக்கார். உபனிஷதங்கள்லாம் இவர் தான் சொல்கிறது, மகாத்மாக்கள்லாம் இவர் தான் பேசுகிறார்கள். இவர் தான் தன்னுடைய லீலை, இந்த ஆத்மலீலையா, இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று செயல் இருக்கே, இதை எப்படி பண்ணுறான் பகவான் அப்படின்னா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. இது பகவானுடைய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறது. இது அந்த பெண்கள் பேசுகிறார்கள், ஒரு இது லீல பகவானுக்கு அப்படின்னு. ஆனால் அதில் இத்தனை பண்ணினாலும் ஏக ஈஷா, இவன் ஒத்தனே பரமாத்மா ஒத்தனே மிச்சமாக இருக்கக்கூடியவன். ஸ்ரிஜதி அவத்யத்தி ந தத்ர சஜ்ஜதே, இப்படி தன்னால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் பகவான் ஒற்றதில்லை. பரமாத்மா தனியாக இருக்கான், ஜடமான இந்த பிரகிருதி தனியாக இருக்கு, அதை சிருஷ்டி பண்ணி அதற்குள்ள அவன் அனுப்பிரவேசம் பண்ணினாலும் அது தனியாக, அவன் தனியாக தான் இருக்கான், இவைகளோடு இவன் ஒற்றதில்லை அப்படின்னு அவர்கள் பேசுகிறார்கள். பகவான் இங்கேருந்து கிளம்பி துவாரகைக்கு போயிட்டான். துவாரகைக்கு போனால் அங்கே எத்தனை மாதம் முன்னாடி பகவான் கிளம்பி, ஒரு வருஷ கணக்காகிடுது துவாரகையிலேருந்து கிளம்பி. அதனால் பகவான் வரான்னு உடனே துவாரகையில் உள்ள ஜனங்கள்லாம், பொதுவாகவே துவாரகையில் உள்ள மக்களோட சுபாவம் என்னென்னா, நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபி துவாரகௌகசா நைவ திருப்தி ஹித்ருஷ்யா, நித்தியம் பகவானை பார்த்தாலும் அவளுக்கு திருப்தி கிடையாது. கார்த்தால பகவானுடைய ஒரு காரிய கிரமத்தை பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்ல, ஏகாதசத்துலேயும் சொல்லுவாள், தசமத்துலேயும் சொல்லுவாள். கார்த்தால 4 மணிக்கெல்லாம் பகவான் எழுந்துருவானாம், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில். அது என்ன தான் ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்துன்றாலும் சரி, சில பேர் நான் ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்துனுட்டு அதனால் கார்த்தால் லேட்டாக எழுந்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாள் பார்த்தீங்களா, அது மாதிரியே கிடையாது. எத்தனை மணிக்கு படுத்தாலும் பகவான் கார்த்தால, ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னு பேர். 4:30 மணிலேருந்து ஒரு 5:45 மணி பரியந்தம் உள்ள டயத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மமே எழுந்திருக்கலன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மமே எழுந்திருக்கலன்னா வேறு யார் எழுந்திருப்பா? அதனால் பகவான் எழுந்துருவான். எழுந்துட்டா ருக்மணியோ சத்யபாமாவோ பகவானுக்கு எல்லா பத்னிகள் இருந்தாலும் அதை சொல்கிறார். இப்படி படுத்துக்கிறதே பக்கத்தில் பகவான் மேலே கையை போட்டுன்னு படுத்துட்டுருப்பாளா? அந்த கோழின்னு ஒன்று இருக்குது பாருங்கோ, சேவல் கோழின்னு நம்ம சொல்கிறோம், சேவல் தான் கூவும். கார்த்தால கரெக்டாக அந்த பிராம முகூர்த்தம் ஆச்சுன்னா அது கத்துனது, குக்குடத்வனின்னு பேர். அந்த சேவல் கூவரத்துக்கு முன்னாடியே பகவான் எழுந்துருவான், இல்லை பகவான் எழுந்திருக்கிற சமயத்தில் சேவல் கூவும் அப்படின்னா, இதை தூங்கின்னு இருக்கிற அந்த பக்கத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய திரௌபதி ருக்மணியோ சத்யபாமையோ அவள் கை இருக்குது பாருங்கோ அந்த வளையலோட, அப்படி நைஸாக பகவான் நகர்த்திட்டு அதை அப்படியே வச்சுட்டு எழுந்து பக்கத்தில்
துவாரகையிலேயே ஒரு நதி இருக்கு. அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவான் பகவான். அதுக்காக கிளம்புவார். இவ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கண்ணை முழிச்சுட்டு பார்த்தா பகவான் இருக்க மாட்டான் அப்படின்னு ஒன்று இப்படி சொல்லிக்காமல் எழுந்து ஸ்நானத்துக்கு போயிட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாள். கூஜத்தோ கூட்டம் சப்பன்னு அப்படின்னு சொன்னார் பின்னாடி. இவளுக்கு கோபம் முழுக்க அந்த கோழி மேலே வரும். சனியன் காலங்காலத்தால் கத்தி எழுப்பி விட்டு கொடுத்து பக்கத்தில் படுத்துருக்கிற பகவானை எழுந்து போயிட்டான் அப்படின்னு அந்த கோழியை வைவார்களாம். பகவானை எழுந்துன்னு பேர் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சுக்லயஜுர்வேதம்ங்கிறதுனால உதயத்துக்கு முன்னாடியே உபாசனங்கள்லாம் அதெல்லாம் பகவான் அனுஷ்டானம் பண்ணிட்டு நித்திய ஆன்மீகமான காரியங்களை பண்ணிட்டு பகவான் அதுக்குள்ளே அந்த நியமங்கள்லாம் சொன்னார். சுப்பிரபாதம் நாள் எப்படி நடக்கும், பகவான் எப்படி போவான், திரும்பி வந்து ஏகப்பட்ட அனுஷ்டானங்கள் எப்படி பண்ணுவான், தானங்கள்லாம் எப்படி பண்ணுவான், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பகவான் வந்து ராஜசபைக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே அலங்காரத்தை பண்ணிப்பார். பெரிய நலக்கண்ணாடி மாதிரி இருக்கும் பகவானுக்கு ராஜ அலங்காரத்துக்கு தேவையான. இப்போ இத்தனை ரொம்ப பேர் கவனிச்சேன்னா இன்றைக்குமே இன்றைக்கி இப்போ இருக்கான்னு தெரியல, ஒரு காலத்தில் ஒரு தலைமுறை முன்னாடி பரியந்தம் என்ன பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஆற்றில் காற்றால் எழுந்து மடி உணர்த்தி பஞ்சகச்சத்தை கட்டிட்டு சந்தியாந்தநாதிகளை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது நம்ம தேசத்தில். அது மாதிரி பகவான் அதெல்லாம் மடி செஞ்சிலாம் முடிச்சுன்னுட்டு ராஜ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதே அதுக்காக வச்சுருப்பார். ஒரு வேஷ்டி எடுத்து இடுப்பில் கட்டின்றான்னா பகவான் அதுக்கு மேட்ச் பார்ப்பனா அங்கவஸ்திரம், அதுக்கு மேல் ஷால் இருக்குது பார்த்தாலும் அதுக்கு சரியானதாக இருக்கா, இடுப்பு கச்சையெல்லாம் கட்டின்னு நகைகள்லாம் அடிகள்லாம் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறோம், எதுக்கு எது மேட்ச் அப்படிங்கிறத இதில் என்ன சொல்கிறார் பாகவதத்தில் அப்படின்னு சொன்னால், தன்னை உலகத்துக்கே அலங்கார வஸ்துவாக இருக்கக்கூடிய பரமாத்மா தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிப்பான் அப்படிங்கிறார். தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிப்பான் பகவான் அப்படிங்கிறார். வெளிக்காரா வந்து அவனுக்கு அலங்காரம் பண்ணுறது பிடிக்காது. தன்னை தான் அலங்காரம் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு வந்தார்னா சாப்பிட்டுட்டு ருக்மணி முதலிய தேவிகள்லாம் காத்துன்ட்ருப்பான். போஜனத்தை முடிச்சுட்டு தசவித பரிமளத்தோட பத்து வகையான வாசனையோடு கூடின வெத்தலை தசவித பரிமள தாம்பூலம் அப்படிங்கிறார் பாகவதத்தில். தாம்பூலம்ங்கிறது வெத்தலைங்கிறது கிரகஸ்த தர்மம், அது அது ஏதோ ஒரு கெட்ட ஹேபிட் மாதிரி நினைக்கலாரு நினச்சிட்டுருக்கா. புகழை ஏழை போடுறது தான் கெட்ட பழக்கமே தவிர வெத்தலை போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஐஸ்வர்யம். ஸ்ரீகரம் தாம்பூலம் ஸ்ரீகரம் பத்ரம் அப்படின்னு லக்ஷ்மீகரமான விஷயம், அது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதை போட்டுன்னு பகவான் அப்படி வாசலில் இறங்கினான்னா அந்த வாசலில் சாத்திக்கியும் காத்துட்டுருப்பார், உத்தகி புத்தவரும் காத்துட்டுருப்பார். பகவானை சபைக்கு அழிச்சுன்னு போகிறதுக்காகன்னு அப்படி சபைக்கு அழிச்சுனு போகிறதுக்கு இருக்கிறதே அவர்களோட பகவான் அப்படி கையிலாக கொடுத்து தேரில் ஏறினான்னா அதுக்கப்புறம் தான் இப்படி பகவான் ஒரு 8:30 to 9 மணிக்கு போவார்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துக்கு வெயிட் பண்ணுவா எல்லாரும் பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக. இது மாதிரி வெயிட் பண்ணுவாளான்னால் ஸ்ரீரங்கம் முதலிய க்ஷேத்திரங்களில் வந்து பார்த்தா தெரியும். நித்திய உற்சவம் நடக்கும், அதில் விசேஷ உற்சவமாக பெருமாள் வரப்போகிறாருனா இது இங்கே வரப்போகிறார், இப்போ வரப்போகிறார், 5 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய கால 4:30 வெயிட் பண்ணுவார். நேற்றுக்கு பார்த்த பெருமாள் தானே, நேற்றுக்கு அந்த இடத்துல பார்த்தோம், இன்றைக்கி பெருமாளை இந்த இடத்துல பார்க்குறோம், நேற்றுக்கு தான் பெருமாளை பார்த்தாச்சே இன்றைக்கி எதுக்கு பார்க்கணும்னு தோணாது. நேற்றுக்கு பார்த்தாலும் இன்றைக்கி பார்க்குறது பெருமாள் தனிதானே. நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபி துவாரபௌ கசாம் நைவ திருப்தியந்தி ஹி திருஷ்யா ஸ்திரியோ தாம் தாமாங்கம் அச்சுதம். அவளுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் நைவ திருப்தியந்தி, திருப்தி அப்படிங்கிறதே கிடையாது. ஸ்ரீயோ நிவாசோ யஸ்ரீயஸ்யோரா பான பாத்திரம் முகம் திருஷம் பாகவோ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம். அது எப்பேற்பட்ட முகம் அப்படின்னால் அந்த 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 மக மார்பே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண பண்ணக்கூடியதான மார்பு. அந்த முகம் அப்படிங்கிறது ஜீவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அமிர்தமாகிற கருணை அள்ளித்தரக்கூடியதான ஒரு கப்பு மாதிரி முகம் அப்படிங்கிறது. பாகவோ லோகபாலானாம் இந்த கைகள் இருக்கே உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய கைகள் சரங்கானாம் பதாம்புஜம். பாதம் எப்படிங்கிறது பக்தர்களாகிற வண்டுகள் மொக்கக்கூடியதான தாமரேன்னா எப்படி வர்ணனை பாருங்க.
மார்போ நித்தியவாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய அரண்மனை முகமோ பக்தர்களுக்கு கருணையாகிற அமிர்தத்தை வாரி வழங்கக்கூடியதான பாத்திரமாக இருக்குது. கைகளோ லோகத்தை ரட்சிக்கக்கூடியதான தூண்களாக பிரகாசிக்கிறது. பாதங்களோ பக்தர்களால் சேவிக்கக்கூடியதான தாமரை. பாதம்னா பக்தர்கள் வண்டுகள், தாமரையாக பிரகாசிக்கிறது. இப்படி பகவானை பார்ப்பார்கள். அப்படி பகவானை பார்த்து பகவான் துவாரகையில் போய் தங்கினான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இந்த பக்கம் அங்கே போய் பகவான் தங்கிவிட்டான். அர்ஜுனனும் கொண்டு விட பேர்கான். அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேனே பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜசா உத்தராயாஹதோ கர்ப்பா ஈசேனா ஜீவித புனஹ. அப்படி பகவான் தங்கினான். உடனே சௌனகாதிகள் சூதரை பார்த்து கேட்குறாள், அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரத்தினால மரிச்சு போன பரீட்சித்துனா அங்கே கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான குழந்தைய பகவான் ரட்சித்தான் அப்படின்னு தான் அங்கே சொன்னது. இங்கே அப்படி சொல்லலை. அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேன பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜஸா உத்தராயா ஹதோ கர்ப்பா. அது போயிடுது, உயிர் போயிடுது. பகவான் உள்ளே போய் பார்க்குறதே உயிர் போயிடுது. பின்ன எப்படி வந்ததுன்னால் இப்படி சரணம் அடைஞ்சிருக்காளா? எத்தனை முத்தியோ பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷே சரஸ்தப்தாய சோவிபோ காமம் தகுத்து மாம்நாதா மாபேங்கர்போ நிபாத்தியத்தா. என்னை நீ என் ரட்சிக்கலைனாலும் பரவாயில்லை, என் கர்ப்பத்தை நீ ரட்சிக்கணும், கர்ப்பத்தை ரட்சிக்கணும், கர்ப்பத்தை ரட்சிக்கணும்னு எத்தனை கதறி இருக்கா. பகவான் உள்ளவே பார்க்குறான், உயிரே இல்லை. பின்ன என்ன பண்ணினான்? ஈசேன கர்ப்பா ஈசேனா ஜீவித புனா. திருப்பி பகவான் பகவான் சிருஷ்டி பகவான் இல்லையா, உலகத்தையே படைக்கிறாங்கிறதே இது எம்மாத்திரம் சின்ன விஷயம். பகவானுக்கு பகவான் திருப்பி அதுக்கு உயிர் கொடுத்தானாம். தஸ்ய ஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹ நிதனம் சயதைவாசீத் சப்ரேத்யகதவான்யதா. அவன் அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லணும். மகாபுத்திசாலி அவன், ஏன்னா கர்ப்பத்திலி பாக்யசாலி அவன். கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன். அவன் பாகவதம் கேட்க வந்தான் அப்படின்னு சொல்கிற அந்த காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறத அவனுடைய ஜனனத்திலேருந்து சொல்கிறார். மாது கர்ப்பகதோ வீரா சததா பிருகுநந்தனா ததரிச புருஷம் கஞ்சித்து தஹ்யமானோஸ்திர தேஜசா அங்குஷ்ட மாத்திரமலம் ஸ்புரத்புரட்ட மௌலினம் அபீச்ச தரிசனம் ஸ்யாமம் தடித்வாசசமச்சுதம் ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணி பாணிம் ஆத்மனஹா சர்வதோதிசம் பரிப்ரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கதாம் முஹு அஸ்திர தேஜஸ்வகதயா நீகாரமிவ கோபதி. மாது கர்ப்போ கதோ வீரா. பகவான் உள்ளே போய் அதுக்கு உயிர் கொடுத்தானா? உயிர் கொடுத்தா அந்த குழந்தை கண்ணை விழித்து பார்க்கறது. ததரிச புருஷம் கஞ்சித்து தஹ்யமானோ அஸ்திர தேஜஸா. சுற்றி முழுக்க அஸ்திர தேஜஸ் இருந்துருக்கு. அதுக்கு மத்தியில் ஒரு புருஷனை பார்த்துது. புருஷன்னா பகவானை. அந்த பகவான் எப்படி இருந்தான்னால் அங்குஷ்ட மாத்திர மமலம் கட்டவரல் பிரமாணம் தான், இந்த அளவு தான் இருக்கான். ஸ்புரத் புரட்ட மௌலினம் இந்த அளவு இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் தலையில் திவ்யமான கிரீட்டம், விரிந்ததான நெற்றி, வில்போல் வளைந்ததான இரண்டு புருவங்கள், காது பரியந்தம் நீண்டதான கருணததும்பிய கண்கள், கண்ணாடி போல கண்ணம், செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், இரண்டு காதலியும் மகர குண்டலங்கள், அழகான சங்கம் போன்றதான கழுத்து, வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலை, நாலு கைகள், தோல் வளையல்கள், கங்கணங்கள், சங்கம் சக்கரம் கதே பத்மம், இதோட அபீச்ச தரிசனம் ஷியாபம் தடித்வாசசமச்சுதம்
स्वर्णमयमान पीतांबरम श्रीमद्दीर्घ चतुर्बाहुं तप्तकांजन कुंडलम क्षतजाक्षम गतापाणिम आत्मनः सर्वतोदिशम। இப்படி பார்க்கிறான் பரீட்சித்து கர்ப்பத்திலேயே, என்ன பாக்யசாலி! ஒரு காலங்கார்த்தால எழுந்திருக்கிற தேவையே நல்ல நல்லத்தில் முழிச்சுண்டு நல்ல நல்லவாளுடைய முகத்தில், ஒரு சுவாமி படத்தில், ஒரு மகான்களுடைய படத்தில், அல்லது நமக்கு உள்ளங்கையே தேய்ச்சின்னு கையை பார்த்துண்டு அந்த கையில் மகாலட்சுமிலாம் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிண்டு நாம் கண் விழித்தோம்னா, காலங்கார்த்தால் கண் விழித்தோம்னா அன்னைக்கு நாள் நன்னாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் காலங்கார்த்தால் எழுந்திருக்கிற தேவையே நல்ல மூஞ்சியில் முழிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜென்மாவிலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மூஞ்சியில் முழித்தான்னா அவனோட பாக்கியத்தை சொல்லணுமா? சுகாச்சாரியால் வந்து பாகவதன் ஜோனத்தில் என்ன ஆச்சரியம் இருக்குது! அந்த பகவானை அஸ்திரதே யஸ்வ கதையா, அங்கே எப்படி இருக்கான் பகவான்னா, இந்த குழந்தையை உயிர்ப்பிச்சுட்டு தன்னுடைய கதையினால் அப்படி சுத்தி தீயை அணைக்கிறான். அந்த கதையை சுத்தற அந்த ஸ்பீடை பார்க்குறதே அது சக்கரம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல தான் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் அஸ்திரதேஜஸ்வ கதையா அப்படின்னு. ஆனால் பின்னாடி பரீட்சித்து சொல்ல போகிறான் ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கரஹா, என்னை பகவான் சக்கரத்தினால் காப்பாற்றினான் அப்படின்னு. கர்ப்பத்தில் பார்த்தவன் அவன் தான், அவன் சொல்கிறான் சக்கரம்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறான் கதைன்னு. நேற்றைய தினம் ரெண்டு நாள் முன்னாடியே இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன்னா, சக்கரத்தை பகவான் வெளியில் விட்டுட்டு வந்துட்டான் இந்த இடத்துல. ஏன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு நான் வர்ணிக்கிறதே அதோட சேர்த்து வர்ணிக்கிற மாதிரி சொன்னேனே தவிர, வெளியில் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அதை ரட்சையாக வச்சுட்டு பகவான் வந்து தன்னுடைய கதையினால தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை அதனுடைய இதை தணிக்கிறான் அப்படிங்கிறதுனால, அதை சுத்தர வேகத்தை பார்த்துட்டும் அது சக்கரம் மாதிரி குழந்தைக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரமையாக இருந்தது. அந்த குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே அந்த சிரோதரிசனம், அந்த குழந்தையோட தலை தெரிகிறது, அந்த குழந்தையை அப்படி இழுத்து கீழே வைக்கிறது பூஸ்பரிசம், அந்த குழந்தை முதல் மூச்சு விடுறது, இந்த மூணையுமே ஜனன டயமாக எடுத்துக்க சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம். பர்த்து டைம் அப்படின்னு சொல்கிறோமோ, அது கரெக்டாக இருந்தால் தான் ஜாதகம் கரெக்டாக இருக்கும். ஜாதகம்ங்கிறது ஜோசியங்கிறது ஒரு சாஸ்திரம், அது இது உல்டாம் போக்கில் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஜோசியம் பொய்யா உண்மையா, ஜோசியம்ங்கிறது ஒரு ஃப்ராடு அப்படிலாம் இன்றைக்கி டிபேட்லாம் வச்சு பேசுகிறா பற்றியில, ஜோசியம் பொய்யா இருந்தால் பஞ்சாங்கம்னா பொய்யா இருக்கணும். இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு அமாவாசைங்கிறோம், சந்திரனுங்கிறோம், இன்றைக்கி இந்த நட்சத்திரங்கிறோம், இத்தனாந்தேதி கிரகணங்கிறோம், இத்தனை மணிக்கு பிடிக்கிறதுங்கிறோம், இத்தனை மணிக்கு விடுறதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பொய்யா இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் உண்மை. அது ஒரு செக்ஷன். அது இன்னொரு செக்ஷன் பலன் சொல்கிறது. அந்த பலன் சொல்கிற செக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. அந்த நகர்வுகளை சொல்கிற செக்ஷனில் குழப்பமே கிடையாது. பலன் சொல்கிற செக்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் உண்டு. அது வந்து நியாயம்தான். ஏன்னா போகிறவன் வரவெல்லாம் பலன் சொல்ல முடியாது. கணக்கு வேணால் போட்டு சொல்லலாமே தவிர, பலன் சொல்கிறதுக்கு தபஸு வேணும். ஏன்னா இது தெய்வங்களுடைய ஒரு கதானுகதி நகர்வுகள் இல்லையா? இதை பார்க்கறதுக்கு ஒரு தபஸு வேண்டாமல் அது மாதிரி இருந்து சொல்லிவிட்டால் பூர்வ ஜென்மத்தையும் சொல்லலாம், இந்த ஜென்மத்தில் உள்ளதையும் சொல்லலாம், வரப்போகிற ஜென்மத்துக்கு உள்ளதையும் சொல்லலாம். விப்ராகா ஜாதக கோவிதாகா அப்படின்னு சொல்ல போகிறார் பின்னாடி. அப்படி உள்ளவர்கள் பகவான் பிறந்த உடனே, இவன் அந்த பரீட்சித்து பிறந்த உடனே, பொதுவாக பிறந்த உடனேவோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஜாதகம் எழுதக்கூடாது, நோட்டில் குறித்து அந்த டயத்தை குறித்து வச்சுடணும், ரஃப்பாக குறித்து பார்க்கலாம். இது என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி கேட்குறார் தர்மபுத்திரர், இவன் எப்படி இருக்கார், இவன் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். பொதுவாக நாமெல்லாம் எப்படி கேட்போம்னா, குழந்தைய பிறந்த உடனே இந்த குழந்தைய ஜாதகம் நல்லா இருக்கா, நல்லா இருப்பானாவோ, நல்லா படிப்பானா, நிறையா சம்பாதிப்பானா, இதுக்கெல்லாம் மேலே அமெரிக்கா போவானா, ரொம்ப அவசியமானும் அமெரிக்கா ஒருத்தன் போவான் போகமாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஜாதகத்தில்? என்ன விருத்தியை வச்சு சொல்கிறது ஒரு பக்கம், பிராமணனுக்கு சொல்லும்போது விருத்தியை மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை. பின்ன பிராமணியம் போகணும்னா அதுக்கு பல காரணத்தில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதை வச்சுன்னு சொல்கிறதே தவிர அதெல்லாம் ஒரு பெருமை இல்லை. சம்பாத்தியம் நமக்கு வரணும்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் வரப்போகிறது. அந்த தர்மத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு தான் அது புரியும். அது விருத்திக்காக போகிற போனவாள் நான் தப்பு சொல்லலை,
நாம் அப்படிதானே கேட்போம். நாம பெரும்பாலா ஜனங்களுடைய ஒரு மனோபாவம் இப்படிதானே இருக்கும், நன்னா படிப்பானா, நிறையா சம்பாதிப்பானா, வீடு கட்டுவானா, குழந்தை இல்லை உண்டு, அப்படி தானே கேட்பா. அப்படி கேட்கல தர்மபுத்திரன். இவன் தர்மிஷ்டனாக இருப்பானான்னு கேட்டான். தர்மத்தை விட்டு நழுவாதவனாக இருப்பானா, ராஜ்ய வரிபாலம் ஒழுங்காக பண்ணுவானா, பிராமணர்கள்ட்டையும் பகவான்ட்டையும் விசுவாசம் உள்ளவனாக இருப்பானா, நேர்மையானவனாக இருப்பானா, நல்லவனாக இருப்பானா, சத்தியசந்தனாக இருப்பானா அப்படின்னு கேட்க அந்த பிராமணர்கள்லாம் சொல்கிறார்கள் இவன் எப்படி இருப்பான்னு. பார்த்த பிரஜாவிதா சாட்சாத்து இக்ஷ்வா குரிவ மாணவாக பிரம்மண்யஸ் சத்யசந்தஷ்ச ராமோ தாசரதிரியதா யஷதாதா சரண்யஷ்ச யதா ஹ்யௌ சீரணர சிபிஹி யசோ வினந்திதா ஸ்வானாம் தௌஷ்யந்தரிவ யஜ்வனாம். இவன் எப்படி தெரியுமா இருப்பான், இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த தன்மையில் பார்த்த பிரஜாவிதா சாட்சாத்தி இக்ஷ்வா குரிவ அப்படிங்கிறார். இக்ஷ்வாக்கு மாதிரி இருப்பான்னார். சூரியவம்சத்தில் இக்ஷ்வாக்கு அப்படின்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு ராமாயணம் ஆரம்பிக்கும்போது சூரியவம்சம்னோ மனு வம்சம்னோ ராமனை அடையாளம் காமிச்சு ஆரம்பிக்கல, அது இக்ஷ்வாக்கு வம்சம்னு காமிக்கிறது. அவ்வளோ தர்மிஷ்டனவன் அந்த இக்ஷ்வாக்கு மாதிரி இருப்பான். ஜனங்களை ரட்சிக்கிறதுல வேதம் படித்த வாழ்கிட்ட பக்தி உள்ளத்துலேயும் சத்திய நிஷ்டையிலையும் யார் மாறி இருப்பான்னால் பிரம்மண்யா சத்யசந்தஸ்ட ராமோ தாசரத்ரி யதா. ராமர் எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பான்னா, அந்த வேதம் படித்தவர்கள்ட்ட உள்ள பக்தி, சத்தியத்தில் உள்ள நிஷ்டை, இதில் வந்து ராமர் மாதிரி இருப்பான். தானம் கொடுக்குறதுல யஷதா தா சரண்யஸ்ட, யார் வந்து இவனை அண்டுகிறார்களோ அவர்களுக்கு இவன் யதா ஹௌசி நரஹா சிபிஹி சிவிசக்கரவர்த்தி மாறினார். சிவிசக்கரவர்த்திகிட்ட என்ன விசேஷம், சிவிசக்கரவர்த்திகிட்ட காலன் தர்மதேவத்தை ரெண்டும் ஒரு புறா மாதிரியும் ஒரு கழுகு மாதிரியும் வேஷம் போட்டுன்னு வர்றது. புறா வந்து புறாவை பிடிக்கிறதுக்கு கழுகு வர்றது, கழுகு பிடிச்சிடும் புறாவை பறக்கிறதேவே. அப்படியே பார்த்தேன்னா அப்படி புறா கிளம்பிகிட்டே இருக்கிறதே, பச்சைக்கிழிக்கெல்லாம் கிளம்பிகிட்டே இருக்கிறதேவே பார்த்தேன்னா கழுகு உள்ளே பூந்து அப்படியே காலால் கொத்தின்னு போயிடும். அதை சின்ன பறவையே பெரிய பறவை சாப்பிட்ரும். அது மாதிரி இதை துரத்தின்னு வரத்தே இது ஓடி வந்து சிவி சக்கரவர்த்தி மடியில் உட்காந்து நடத்தும். இதை விடுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கழுகு கேட்டது, அப்போ எனக்கு சாப்பாடுன்னு கேட்டு. நியாயந்தானே, ஜீவோ ஜீவஸ் ஜீவனம்னு உலகத்தில் ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை சாப்பிட்றதுங்கிறது தான் உலக வாழ்க்கையே. அது இதனுடைய அடிப்படையே அப்படி தான், ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தான் ஜீவனமே. இப்போ நீ இதை நீ காப்பாற்றினா என்ன பட்டினி போட்ட பாவம் வராதா உனக்கு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டான். என் உடம்புலேருந்து இதுக்கு சமமாக நான் மாம்சத்தை வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னோடனே சிவி சக்கரவர்த்தி அந்த புறாவை ஒரு தட்டில் வச்சுட்டு திராசில் இன்னொரு தட்டில் தன் தொடையிலேருந்து மாம்சத்தை அறுத்து வைக்கிறான். அப்படி தானம் பண்ணினவன் சிவி சக்கரவர்த்தி. ஒரு புறாவை காப்பாற்றுறதுக்காக தன் உடம்பை அறுத்து கொடுத்தவன் யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்தரிவ யஜ்வனாம். துஷ்யந்தனுடைய புத்திரனால் பரதன் போல தன் தன் குலத்தோட புகழையும் யாக மன்றத்திலையும் உயர்ந்தவனாக இருப்பான். தன்வி நாம் அக்ரணீரேஷா துல்யஷ்டார்ஜுனயோர்வயோஹோ. இவன் வில்லை எடுத்து போராடுறாலனோ அதில் எப்படி இருப்பான் அப்படின்னால் அர்ஜுனன் மாதிரி இருப்பான்னா, கார்த்தவீரிய அர்ஜுனன் சொல்லலாம், இந்த அர்ஜுனன் சொல்லலாம். அக்னி மாதிரி யாராலையும் பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருப்பான், ஜொலிப்பாக இருப்பான், ஒளியை கொடுப்பான், அவ்வளோ கிட்டக்க நெருங்கிவிட முடியாது. ஹுதா சைவ துர்தர்ஷாக என்ன அர்த்தம்னா, ராஜாக்கள்லாம் அப்படி தான் இருக்கணும், கருணையோடு இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், போகிறவனவன்லாம் கிட்டக்க போய் எதை வேணாலும் பண்ணிவிடலாம்னு இருக்க முடியுமா. மிருகேந்திர இவ விக்ராந்தா, சிம்மம் போல பராக்கிரமம் உள்ளவனாக இருப்பான், பெரிய மலை போல தன்னை வந்து அண்டினவர்களுக்கு ரட்சகனாக இருப்பான் இவன். பிதாமக சமசாம்யே பிரசாதே கிரிசோபமஹா, எல்லார் இடத்துலையும் சமமாக இருக்கிறதுல பிரம்மா மாதிரி இருப்பான். அனுகிரகம் பண்ணுறதுல கிரிசோபமஹா, பாகவதம் தானே இருந்தாலும் சத்தியத்தை பேசுகிறது. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல யார் மாதிரி இருப்பான்னா பரமேஸ்வரன் மாதிரி இருப்பான். இவன் நல்லவனாக கெட்ட வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு தமிழில் பக்தர்கள்லாம் சொல்கிறது.
யார் என்ன பிரார்த்திக்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவன் அது மாதிரி இருப்பான். சகல ஜீவராசிகளுக்கும் சரண்யனா ஸ்ரீயப்பதியா மகாவிஷ்ணு மாதிரி இருப்பான். ஆசிரயா சர்வபூதானாம் யதா தேவோ ரமாஸ்ரயா இதி ராஜ்ய உப ராஜரிஷீனாம். இவனுடைய இன்னும் சில விஷயங்கள்லாம் வரிசையாக சொன்னான். இவன் வந்து ஜனமேஜியன் முதலிய நாலு பிள்ளைகள், இவன் வந்து உத்தரனுடைய புத்திரனா புத்திரியான இராவதி அப்படிங்கிற பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிப்பான். இவனோட சொந்த மாமா உத்தரகுமார், அவனோட புத்திரியான இராவதியை கல்யாணம் பண்ணிப்பான். ஜனமேஜயன் அப்படி முதலிய நாலு குழந்தைகளை பெறுவான். இவனுடைய வயசுலேயே பூமி முழுக்க இவன் ஒரு ராஜாவாக இருப்பான். எல்லாத்துக்கும் மேலே கலி நிகிரகம் பண்ணுவான், கலி புருஷனை ஒடுக்கி வைப்பான். கலி யுகம் பிறந்தாலும் கலி தலையோ தலை தூக்காதபடிக்கு அவனை ஒடுக்கி வைப்பான். 32 வயசில் காட்டில் வேட்டையாட போகிற இடத்துல பகுசி தாக மிகுதியினால் ஒரு மகரிஷியினுடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டு அந்த மகரிஷியினுடைய குமாரரால் சபிக்கப்பட்டு 7வது நாள் மரணம் அப்படிங்கிற சாபத்தை பெற்று பிரம்மனிஷ்டரான சுகாச்சாரியாலால் கங்கை கரையில் உட்காத்தி வச்சு பாகவதத்தை சொல்லி அதை கேட்டுட்டு பகவானை போய் அடைவான் அப்படின்னு அந்த தொப்புள் கொடி கிழறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். இப்படி சொல்ல முடியுமா? இதை சொன்னவர்கள் விப்ராஹா ஜாதக கோபிதா இதி ராஜ்ய உபாதிஷ்ய விப்ரா ஜாதக கோவிதாக லப்தாபசிதய சர்வே பிரதிஜக்முஹு ஸ்வஹான் கிருஹானு. இப்படி சொல்லிட்டு அவர்கள்லாம் கிளம்பினார்கள்னா அதுதான் ஜோசியத்தில் உள்ள ஒரு மகிமை அப்படிங்கிறது. இன்றைக்கி அது நம்புகிற மாதிரி இல்லையே, ஒரே பொய்யாக இருக்கேன்னா அது பொய்யா, அது ஆகலை. எந்த ஊருமே சாஸ்திரம் நம்ம ஹிந்து மதத்தில் சனாதனமாக சொல்லப்பட்ட எல்லாமே சத்தியமானது. ஆன்மீகமாகட்டும், ஆயுர்வேத சாஸ்திரமாகட்டும், ஜோசியமாகட்டும், தர்மங்களாகட்டும், எல்லாமே சத்தியம். அதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறி போயிடுறது. இப்போ சுதந்திரம் வாங்கினவர்கள் பரம தியாகிகள், யார் ஓட்டு போட்டாலும் அவ ராஜாவாகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினவர்கள் உத்தம புத்திசாலிகள். ஆனால் இன்றைக்கி தேசம் யார் கையில் மாட்டின்ட்டுருக்கு? அரசியல்வாதிகளை பற்றி இப்போ நாம் என்ன அபிப்பிராயம் சொல்கிறோம்? சாக்கடைன்னு சொல்கிறோம். இதை தோற்றுவித்தவர்கள்லாம் சாக்கடையா இல்லையே? அவன் தப்பானவன் கைக்கு பேடுத்தது. அது மாதிரி ஒரு சட்டமோ, ஒரு வைத்தியமோ, ஒரு ஜோசியமோ, ஒரு ஆன்மீகமோ எப்போ தப்பானவர்கள் கைக்கு போகிறத அதை மொத்தமாக நாம் குறை சொல்கிறோம். மொத்தமாக குறை சொல்லக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணுறவன் தப்பானவன், அதுதான் அங்கே உள்ள விஷயம். அதில் யார் உண்மையோ யார் உயர்ந்தவர்களோ அவர்களை நாம் தான் தேடணும். ஏன்னா இது சாஸ்திரம், இது பொய்யை சொல்லி அதுக்காக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இதை பொய்ன்னு நீங்கள் நினச்சேன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற அப்படி பரீட்சி சக்கரவர்த்தி ஜனனமாகி பஞ்சபாண்டவர்கள் பரம சந்தோஷமாக ராஜவம்சம் ஏற்பட்டுங்கிறதுங்கிற சந்தோஷத்தோடு இருந்தார்கள்ங்கிற பரியந்தம் இன்றைய சரித்திரம் முடிகிறது. இதுக்கு மேலே உள்ள சரித்திரம் தொடரும். உருவாத்த புரீச பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் பட்டதாம் சுமங்கலம் சியாதி ஹிருதி சாப்பி விஷேதி ஹரிஸ்வயந்து ரத்தியதேகாந்தி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.